தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கும் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அறிவித்து விட்டார் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இதை செயல்படுத்துவதில்தான் மிகப்பெரிய குழப்பங்களும் சிக்கல்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முதலில் பிஐபி டேட்டா விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதனோடு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், பழைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் போன்றவற்றின் ஜெராக்ஸ் பிரதிகளை இணைத்து கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி அனைவரும் விண்ணப்பங்களை கொடுத்தார்கள். ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அலுவலகங்களில் கட்டுக்கட்டாக விண்ணப்பங்கள் குவிந்தது. இந்த நிலையில்தான் விண்ணப்பம் கொடுத்தவர்களின் பெயர்கள், சுமார் 40 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் தமிழக அரசிடம் இருக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் பெயர் பட்டியலில் இல்லை என்கிற தகவல் வெளியானது. உடனே அரசு அதிகாரிகள் தரப்பில் மீண்டும் பிஐபி டேட்டா விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஆவணங்களில் ஜெராக்ஸ் காப்பிகள் இணைத்து மீண்டும் 2வது முறையாக தரச்சொல்லி அறிவுறுத்தப்பட்டது. ஜெராக்ஸ் கடைகளுக்கு படையெடுத்த பொதுமக்கள் மீண்டும் 2வது முறையாக பிஐபி டேட்டா விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஒப்படைத்தார்கள். கட்டுக்கட்டாக குவிந்திருந்த விண்ணப்பங்கள் இப்போது டன் டன்னாக குவிந்தது. ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகங்களில் டன் டன்னாக குவிந்த பிஐபி டேட்டா விண்ணப்பங்கள் மலைபோல் குவிந்து கிடக்கிறது. தங்களது வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வந்துவிடும் என்று காத்திருந்த பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அரசு அதிகாரிகள் தரப்பில் தரப்பட்டது. வறுமை கோட்டிற்கு கீழிருப்பவர்களை கணக்கெடுக்க வீடு வீடாக ஊழியர்கள் வருவார்கள் என்பதுதான் அது. 3வது முறையாக புதிய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டது. 3வது முறையாக ஆவணங்களை ஜெராக்ஸ் எடுக்க ஜெராக்ஸ் கடைகளை முற்றுகையிட்டது பெரும் கூட்டம். எங்கோ ஒரு சில பகுதிகளில் மட்டும் வீடுகளுக்கு வந்து கணக்கெடுத்தார்கள். சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கும் மக்களின் பெயர்கள் கணக்கெடுக்கப்படவே இல்லை. மீண்டும் மீண்டும் விண்ணப்பம் தர விரும்பாத பலர் வெறுத்து போய் விண்ணப்பம் தராமலே விட்டுவிட்டார்கள். 60 லட்சம் பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பதாக தமிழக அரசு கூறுகிறது. ஆனால் சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களிடம் இதுவரை கணக்கெடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. முதலில் தரப்பட்ட பிஐபி டேட்டா விண்ணப்பத்திற்கு 2000 ரூபாய் நிதி வழங்கினால் இந்த குறை தீர்க்கப்படலாம். மக்களை அலைக்கழிக்கும் போக்கும் நிறுத்தப்படும். விண்ணப்பம் பெறுவதற்கு கடைசி தேதி எதுவும் இதுவரை அறிவிக்கப்படாததும் மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. இதை சரிபடுத்த ஏற்கனவே பிஐபி டேட்டா விண்ணப்பம் கொடுத்தவர்களின் பெயர்களை சேர்த்து கொண்டாலே பலருக்கும் 2000 ரூபாய் நிதி கிடைக்கக்கூடும். பெயர் அளவுக்கு 5 பேருக்கு 2000 ரூபாய் நிதி கொடுத்து இந்த திட்டத்தை முதல்வர் எடப்பாடி துவக்கி வைத்து விட்டாலும் முதலில் கொடுத்த பிஐபி டேட்டா விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டால்தான் இது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிஐபி டேட்டா விண்ணப்பத்திலேயே அனைத்து விவரங்களும் தரப்படுவதால் இதுவே போதுமானதாகும். மார்ச் 8 வெள்ளிக்கிழமை அன்று பார்லிமெண்ட் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருப்பதால் மிகச்சிலருக்கே இந்த 2000 ரூபாய் நிதி கிடைக்கக்கூடும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் இது தேர்தல் கமிஷனால் தடை செய்யப்படும். மே 1 தேர்தல் என்பதால் ஜூன் 1 பிறகுதான் இத்தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு கிடைக்காது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிஐபி டேட்டா உட்பட அனைத்து விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.